வெல்கம் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் வந்து சோறு பருப்பு எடுத்துக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு கூடவே தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா அது கூடயே நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா நான் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் பண்ண போகிறேன். இப்போ இது 2-3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாங்களாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருக்கு பருப்பும் தக்காளி வெங்காயம்லாம். இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் கொடுக்கலாம். இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சேர்ந்து அரைச்ச மிளகாத்தூள். ஸோ அதனால வந்து நான் வெளியே இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணுறேன். நான் வீட்டில் செய்கிற எல்லா குழம்புக்கும் இந்த மிளகா பொடி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிட்டுலாம். தக்காளி வெங்காயம் நான் செஞ்சு இது வந்துடுவோம். பருப்பு நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த பாத்திரத்தில் தான் தாளிக்க போகிறேன். குக்கரில் தான் நல்லா அலசி விட்டு கழுவி இது பண்ணிக்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போய் நான் போய் சாம்பார் தாளிக்க போகிறேன். கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு. ஊத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக ஜீரகம் நல்லா கொடுத்து, அதுக்குள்ளே கொஞ்சமாக வெந்தயம் சும்மா லைட்டாக. இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டணி வெங்காயம் கருவேப்பில பருப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அடி பிடிக்கும் கலர் கலர்னா. சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கருணக்கிழங்குல இந்த கையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி போடும்போது நம்ம கையெல்லாம் அதுக்கப்புறமா காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணு, நமக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. எல்லாமே ஒரே சைஸை கட் பண்ணணும் தான் இன்னும் வந்து கரெக்டாக வேகும், ஈவனாக வேகும். ஸோ அதனால் எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன இதில் வேணுமோ அந்தமாதிரி கட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகாய் பொடியெலாம் சேர்த்து நல்லா ஊற வைக்கிறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸ் கூட ஊற வைக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மொறு மொறுன்னு. இப்போ முருங்கைக்காய் சாம்பாருக்கு இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு முருங்கைலாம் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி, புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
பொடி வரணும் புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுடலாம். அப்பதான் அடி பிடிக்காம எனக்கு இவ்வளவு திக்னஸ் போதும், குழம்பு இவ்வளவு திக்கா இருந்தா போதும். தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கனாக்கா ஒரு ஒரு டம்ளர் இல்ல அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இவ்வளவு திக்கா தான் வைக்கிறேன். சூப்பர் டேஸ்டி சாம் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். அதுக்கு ஸ்லோ பண்ணிட்டு இப்போ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கருணக்கிழங்கு ஃப்ரைக்காக தான் நான் கடை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காம இருக்கும், ஏன்னா அடி பிடிக்கிறாப்புல விட்டுக்கலாம். இந்த கரண்டி பார்த்தீங்கன்னாக்கா 7 பீஸ் செட் வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது. நான் இது வந்து நான் வீடியோல ஷேர் பண்ணிட்டேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு குவாலிட்டி. அப்பதான் நமக்கு மொறு மொறு கிறிஸ்பியான கருணக்கிழங்கு ஃப்ரை கிடைக்கும். வாவ், சூப்பரான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ முறு முறுன்னு இருக்க கருணக்கிழங்கு ஃப்ரை. இது கூட முருங்கைக்காய் சாம்பார் சேர்த்து நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.